விரைவு செய்திகள். இந்த ஆண்டுக்கான அமர்நாத் புனித யாத்திரை நாளை தொடங்க உள்ள நிலையில் யாத்ரிகர்களின் முதல் குழு உதம்பூரை சென்றடைந்தது. ஆண்டுதோறும் ஜூன் மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை அமர்நாத் குகை கோவிலில் இயற்கையாக உருவாகும் பனிலிங்கத்தை தரிசிக்க நாடு முழுவதிலுமிருந்து ஏராளமானோர் அங்கு செல்வார்கள். கொரோனா பெருந்தொற்று காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக அமர்நாத் புனித யாத்திரை செல்ல அனுமதி வழங்கப்படவில்லை. இந்நிலையில் இந்த ஆண்டு பக்தர்களின் வருகை அதிக அளவில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாதுகாப்பை கருத்தில் கொண்டு ட்ரோன் மற்றும் மோப்ப நாய்கள் உதவியுடன் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. உதம்பூர் வந்தடைந்த முதல் யாத்ரிகர்கள் குழுவிற்கு மாவட்ட வளர்ச்சிக் குழு தலைவர், துணை ஆணையர் மற்றும் உள்ளூர் மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். வடமேற்கு கடலோர காவல்படையை வலுப்படுத்தும் வகையில் குஜராத் மாநிலம் போர்பந்தரில் இயங்கும் கடலோர காவல்படையில் ALH Mark III ரக அதிநவீன ஹெலிகாப்டர் இணைக்கப்பட்டுள்ளது. போர்பந்தரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய கடலோர காவல்படையின் தலைமை தளபதி VS பதானியா இந்த போர் ஹெலிகாப்டர்களை ஒப்படைத்தார். இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் சார்பில் தயாரிக்கப்பட்டுள்ள இந்த போர் ஹெலிகாப்டரில் அதிநவீன ரேடார் கருவி, சென்சார் கருவிகள், இலக்குகளை துல்லியமாக கண்டறியும் சக்தி வாய்ந்த விளக்குகள், அதிநவீன தொலை தொடர்பு சாதனங்கள் உள்ளிட்டவைகள் இடம்பெற்றுள்ளன. இது 1800 மீட்டர் தூரம் வரை இலக்குகளை குறிவைத்து தாக்கி அழிக்கும் ஆற்றல் கொண்டது. இந்த புதிய ஹெலிகாப்டரில் தலைமை தளபதி பதானியா பயணித்தார். காரைக்கால் மாவட்டத்தில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் ஆபத்து காலத்தில் பொதுமக்களை பாதுகாப்பது தொடர்பான ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த மாவட்டம் கடற்கரையோரம் அமைந்துள்ளதால் புயல், வெள்ளம் போன்ற இயற்கை சீற்றங்களுக்கு உள்ளாவது வழக்கம். பருவமழை தொடங்குவதற்கு முன்பாக ஒத்திகை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக அரக்கோணத்தில் இருந்து வந்துள்ள 30 பேர் கொண்ட பேரிடர் தேசிய மீட்பு குழுவினர் தத்ரூப ஒத்திகை நிகழ்வுகளை செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் மன்சூர், தேசிய பேரிடர் மீட்புப் படையின் கமாண்டர் கபில் வர்மன், தன்னார்வலர்கள், பள்ளி மாணவ மாணவிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நீலகிரி மாவட்டத்தில் தோட்டக்கலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து பூங்காக்களிலும் முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அரசு தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா, மரவியல் பூங்கா, தேயிலை பூங்கா, சிம்ஸ் பூங்கா, காட்டேரி உள்ளிட்ட சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வரும் பூங்காக்களில் முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது.